குருச்சரணம் நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது புதிதாக ரேக்கி ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு பஞ்சபட்சி சாஸ்திரம் வகுப்பு ஹவுஸ் லென்சிங் கோர்ஸ் கபாலா நியூமராலஜி ஆமா ஹீலிங் லாமா ஃபெரா ஹும்காரா வித் ஹலீம் மணி மேஜிக் கிளாஸ் ஃப்ளவர் தெரப்பி அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மெராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தரவுள்ளார்கள் ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள் கிறிஸ்டல்கள் பிரேஸ்லெட்டுகள் மாலைகள் பிரமிடுகள் குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம் நடைபெறும் இடம் எனஜினஸ்ட் தேர்ட்டின் ஏ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபோர்டீன்த் மெயின் ஃபிஃப்த் செக்டார் ஹெச்எஸ்ஆர் லே அவுட் பெங்களூர் மிக குறைந்த இடங்களே உள்ளன முன்பதிவு மிக மிக அவசியம் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் மற்றும் நைன் த்ரீ ஃபோர் ஒன் டபுள் டூ செவன் டூ டபுள் ஒன் குருச்சரணம் குருச்சரணம் இந்த உலக மக்கள் அது மட்டுமல்ல இதை பார்த்துக் கொண்டிருக்கு மிக மிக அறிவான குழந்தைகள் என்னுள் கரைந்த எனது இரக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூலி வாழணும் வேண்டிக்கிறேன் உலகில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கு மட்டும் இல்லை அனிமலுக்கு மட்டும் இல்லை இப்போ இந்த பொருட்கள் எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் ஃபைவ் ஆர் தேர் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அது இருக்கணும் புரிஞ்சாக்கணுங்களா அப்படி அது வேலை செய்கிறப்ப மட்டுந்தான் அதனுடைய முழு சக்தி வெளிப்படும் புரிஞ்சிச்சா அந்த முழு சக்தி வெளிப்படணும்னா இந்த அஞ்சு எலிமெண்ட்டும் வேணும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸே நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதாரண வேலையில் அதை வந்து நம்ம எந்த மாதிரி சைக்கிளில் கொண்டு வரோம் இது வந்து ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் இன்னொன்று வந்து டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அது வந்து நல்ல விதமாக கொண்டு வர்றது ஒன்று இன்னொன்று வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வரது ஒன்று சில பேருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனே வேலை செய்கிறனால தான் அவங்க கொடுமைகள் செய்கிறாங்க தவறுகள் செய்கிறாங்க நல்ல வழியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சைக்கிள்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சிச்சா அப்போ நம்ம இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸும் நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும்னா பேலன்ஸாக இருக்கணும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி டு மெயின்டெயின் தட் புரிஞ்சிச்சுங்களா சரி அப்போ என்ன தான் நாங்கள் செய்கிறதுமா அப்படிங்க கேட்கலாம் அப்போ ஒரு கதை கேளுங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய டாக்டர் அவர் வந்தார் அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு குருவே நீங்கள் எனக்கு வந்து குருவாக இருந்து நான் உங்களை மாதிரி வரதுக்கு வழி சொன்னார் ஆ அப்படி சிரிச்சார் அவர் ராமகேஷ் பரமஹம்சர் எனக்கு வந்து ஏன்னா டாக்டர் இல்லை நான் உடனே வந்து கடவுளை பார்க்கணும் அது மட்டும் இல்லை எனக்கு உடனே உங்களை மாதிரி இருக்க எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னாரான் உடனே அவர் சொன்னாரான் உங்களுக்கு சக்தி எவ்வளவோ இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சக்தி எனக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்டாராம் கேட்ட உடனே அவர் சொன்னாரா ஆ கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் என்னை உடனே டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம் அது எப்படி முடியும் அதுக்கு படிக்கணும் இல்லை அஞ்சு வருஷம் படிக்கணும் அப்புறம் ஒரு வருஷம் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணணும் எலும்பை பற்றி படிக்கணும் இதை பற்றி படிக்கணும் விளையாட்டுலேயே சாமி நிறையா படிக்க வேண்டியது ஏன்னா அவர் அவர் பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட்டு ஆனால் நிறைய படிக்க வேண்டியது படிக்காமல் டாக்டருங்க பட்டம் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாரான் சும்மா கொடுக்கறாருந்தான் அவங்க கொடுப்பாங்க டாக்டர் பட்டம் ஆனால் டாக்டர் ஆகணும்னா அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னாரான் அப்போ சொன்னாராம் ஆகிறதுக்கு அவ்வளோ படிக்கணும்னு நீங்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு இந்த பஞ்ச பூரங்களையும் ஆட்சி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அதுக்கு எவ்வளோ படிக்க வேண்டி ஒரு நாளில் பத்து நாளில் பத்து மாதத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரா ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் புரிஞ்சுதா உங்களுக்கு அதனால் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் சரி ஆனால் அப்படியே நீங்கள் ப்ளவுஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை அதுக்கு ஆளுண்டி படிக்கணும் அது மட்டும் இல்லை மனசை அதுக்கு படிக்கணும் ஒவ்வொரு கலைக்கும் அதுக்குள்ளே சென்று அதோடைய என்ன லாபம் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதில் எங்கே நுணுக்கங்கள் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டாலே ஒழிய எல்லாமும் கற்றுக்கவே ஒரு காலும் முடியாது அப்படியே நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு அந்த பவர் கூடும் இந்த முக்கியமாக ஸ்பிரிச்சுவலி இஃப் யூ வாண்ட் டு பிகம் வெரி குட் அப்படின்னா அதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும் ஒன்ஸ் ஆர் வித் த மந்த்ராஸ் ஒன்ஸ் ஆர் வித் திஸ் டைப் ஆஃப் ஹை எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியில் நம்ம வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பவர் வந்துடும் புரிஞ்ச கண்ணுங்களா ஆட்டோமேட்டிக்காக வரும் இது சத்தியம் புரிஞ்சிச்சா சரி அதுக்கப்புறம் நம்ம நிறையா பஞ்ச பூதங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த ரூபத்தில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ நாங்களாம் கோயிலுக்கு முந்தைய காலத்தில் போகிறப்ப நான் பஞ்சபூதங்களையும் இது பண்ணுவேன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சையும் வச்சு அந்த கோயிலில் பண்ணுவோம் நாங்கள் என்னுடைய குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடு போவேன் போய் ஊதுபத்தி ஏற்றுறதுல இருந்து கற்பூரம் காட்டுறதுல இருந்து அப்புறம் நிறைய அந்த பஞ்சபூதத்தை கொண்டாடுறது ஒரு லிஸ்ட்டு வச்சிருப்போம் அதெல்லாம் செய்வோம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் ஒன்று போல் அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அது பௌர்ணமி வந்துட்டால் போதும் இன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமி வந்தால் போதும் அவ்வளோ நல்லா பண்ணுவோம் பௌர்ணமி நல்லா கொண்டாடுவோம் அவ்வளோ நல்லா இருக்கும் தூத்துக்குடி இஸ் அ வெரி குட் பிளேஸ் பிள்ளைகள்னால் என்ன ஒத்துமை ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணங்கள் தான் ஒவ்வொரு ரேக்கி கிளாஸும் ஒவ்வொரு ரேக்கி கிளாஸும் ஒரு கல்யாணமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை கண்ணுங்களா எல்லாருடைய பிரியங்கள் உண்மையாக பிரியமாக இருப்பாங்க உண்மையாக அப்பா அந்த காலத்தில் மேடம் கூப்பிடுவாங்க அப்புறம் தானே வயசு வயசாக வயசாக சரி இப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த கலையில் ரொம்ப படித்து அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது பஞ்ச பூதங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா இங்கே பாருங்களேன் இப்போ ஒரு பிரேஸ்லெட்னு வச்சுக்கோங்களேன் இது பஞ்சபூதத்தில் வரணும் சும்மா கூட இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க லேப்பீஸில் சூழல் வந்திருக்கு ரெண்டு பக்கம் லேப்பீஸில் சூழி கொடுத்துருக்காங்க கார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஜாஸ்பரு க்ரீன் அவன்சரின் அதுக்கப்புறம் என்ன வருது திரும்ப ஜாஸ்பின் திருப்பகாலு திருப்பல் ஆப்பிஸில் சொல்லி அந்த ஒரு சைக்கிளில் நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் அந்த சைக்கிள் அப்படி போட்டாலும் அந்த நீர்நிலம் நெருப்புக்காட்டு ஆகாயம் அவங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் பஞ்சபூதத்துக்கு இப்போ ஒரு பொதுவாக எனக்கு எனக்கு நான் சாமி கும்பிட்றேன் எனக்கு பஞ்சபூர்த்தி கையில் போட்டு நான் சாமி கும்பிட்றேன் மெடிடேஷன் பண்ணுறேன் அது மட்டும் நான் ஒரு முக்கியமான காரியத்தை கையெழுத்து போட போகிறேன் அப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கப்போல்லாம் பேலன்சிங் அவர் பாடி சைக்கிளுக்கு இதை வச்சுக்கணும் இது மெட்டல் மெட்டல்லேருந்து ஆரம்பிக்கும் மெட்டல் வாட்டர் அந்த மாதிரிலாம் வரும் புஞ்சக்கணுங்களா அது சும்மா வரலை அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க புனிச்சக்கனுங்களா அந்த கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த கால்குலேஷன் போட்டதை மூணு டைப்பாக போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு டைப்பு அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்கன்னா அசுரைட் இது வந்து அசுரைட்டு இது அசுரைட் அதுக்கப்புறம் கார்ட்வுட் கார்னிலியன் கார்னிலியனுக்கு அப்புறம் ரோஸ் பாட்ஸு இந்த மாதிரி வச்சுருக்காங்க இன்னொன்றில் வந்துட்டு ரெண்டு பக்கம் ஓப்பல் கார்டோடு அதுக்கப்புறம் வந்துட்டு கார்னீலியன் சிட்ரின் இதை வச்சு வச்சுருக்காங்க இந்த எல்லாமே கலந்து வச்சுருக்கறதுனால இந்த மூணில் எதில் உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி வாங்கிக்கலாம் புரிஞ்சுதா எந்த டைப் நமக்கு பிடிக்குமோ பெரும்பாலும் இப்போ நான் என்ன இருக்க சொன்னீங்கன்னா நான் ஓப்பல் ரொம்ப எடுப்பேன் பிகாஸ் ஐ லவ் ஓப்பல் ஓப்பல் வந்து ஒரு லப்ளி 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 லப்ளியே ஸ்டோன் அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்ரின் சிட்ரின் ஒரு சூப்பர் ஸ்டோன் இது ரெண்டுமே சூப்பராக கலந்துருக்கு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு ஒன்று பண்ணிக்கிறது நல்லது அப்போ ஜானா ஒன்று போடுறாமல் கான்செப்டோடு போடலாம் அப்போ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க இப்போ செட்டின்னா அப்படின்னா ஐம் சாரி திஸ் இஸ் நாட் எனி அதர் ஸ்டோன் இது ஏர்போர்ட்டில் நான் வாங்கினது ஜொராஸ்கின்னு சொல்லி ஒரு கடை இருக்கும் நீங்கள் எந்த எங்கள்னாலும் இருக்கலாம் அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் மற்ற கடைகளில் பார்த்ததில்லை நான் பெரும்பாலும் ஏர்போர்ட் போடுறப்ப அங்கே வந்து சுவராஸ்கி தான் முதல்ல தேடுவேன் ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் வேறு மாதிரி சோராக்ச்கி இருக்கும் அந்த சொராக்சியில் இது வாங்கினது இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது சோராஸ்கி நிறையா அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பேன் லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் வந்தா வாங்குவேன் இந்த சோராக்சி பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி வெரி வெரி காஸ்ட்லி அதனால் அது நான் போட்டிருக்கேன் இப்போ எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதை வாங்கினேன் பட் என்கிட்ட ஸ்டோன்ஸுங்கிறது தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் சொராக்சிக்குன்னா பிடிச்சவங்க போய் வாங்கிக்கோங்க நல்லா இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க அது வேறு விஷயம் புரிஞ்சாக்கணுங்களா இது இப்போ எல்லாமே எனர்ஜினஸ்ல இருக்குது இல்லை ஓ நீங்கள் கேட்கணும் ஃபைவ் எலிமெண்ட்ஸே எனக்கு என்னங்க சூட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதை நீங்கள் போட்டுக்கோங்க புரிஞ்சாக்கணுங்களா ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சொல்கிறேன் குட் தான் கணுங்களா பாய்